தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். காய்கறி மளிகை தேநீர் கடைகள் மதியம் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமலாவதன் எதிரொலி. நேற்று மாலையே கடைகளில் கட்டுக்கடங்காமல் குவிந்த மக்கள் கூட்டம். சென்னை புறநகர் ரயில்களில் இன்று முதல் 20 தேதி வரை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்கள் வரும் 20 தேதி வரை அலுவலகத்துக்கு வர வேண்டாம். கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் நேற்று 23,310 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் மட்டும் 6,200 மேற்பட்டோருக்கு பாதிப்பு. போரிஸ் ஜான்சனுடன் பிரதமர் மோடி நடத்திய காணொலி உரையாடல் மூலம் இந்தியா பிரிட்டன் இடையே ரூபாய் 10,200 கோடியில் புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புக்கு ரூபாய் 50,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மேலும் 3வது கொரோனா அலை வீசுவதை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என மத்திய அரசின் விஞ்ஞான ஆலோசகர் விஜய் ராகவன் எச்சரித்துள்ளார். மராத்தா சமூகத்தினருக்கு மகாராஷ்டிரா அரசு வழங்கிய 50% கூடுதலான இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் கடும் கண்டனத்தை தொடர்ந்து பீகாரில் 11 முழு ஊரடங்கை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. G7 மாநாட்டிற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் இங்கிலாந்து சென்ற குழு உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசிகள் வீணாவதை குறைக்க கேரள அரசு மேற்கொண்ட முயற்சிகளை பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். ஈரானுக்கான சுவிட்சர்லாந்து தூதரக பெண் உயரதிகாரி ஒருவர் 20-மாடி கட்டிடத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். தனியார் வங்கியான கோட்டக் மகேந்திரா மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த 4வது காலாண்டில் ரூபாய் 2,589 கோடியை ஒட்டுமொத்த நிகர லாபமாக ஈட்டியுள்ளது. பாதியில் ஒத்திவைக்கப்பட்ட எஞ்சிய IPL ஆட்டங்களை செப்டம்பர் மாதத்தில் நடத்த கிரிக்கெட் வாரியம் திட்டமிட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து அரசு அலுவலகங்களும் தனியார் அலுவலகங்களும் அதிகபட்சம் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. பயணிகள் ரயில், மெட்ரோ ரயில், தனியார் அரசு பேருந்துகள் மற்றும் வாடகை டாக்ஸி ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டும் பொதுமக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது. தனியாக செயல்படும் மளிகை, பல சரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் குளிர்சாதன வசதியின்றி பகல் 12 வரை மட்டும் இயங்க அனுமதிக்கப்படும் எனவும், இவற்றில் ஒரே சமயத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும். டீ கடைகள் பகல் 12 வரை மட்டுமே செயல்பட அனுமதி எனவும், உணவகங்கள் டீ கடைகளில் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளில் 20 மேல் அனுமதி இல்லை எனவும், அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த
பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்கள், எரிபொருளை எடுத்து செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும் எனவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் ரயில்களில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை புறநகர் ரயில்களில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை எனவும் முன்கள பணியாளர்கள், ரயில்வே ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பயணிக்க அனுமதி உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு புறநகர் ரயிலில் அனுமதிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் துறைமுக பணியாளர்கள், ஊடகத்துறையினர், மின்னணு வணிகத்தினர், அரசு தனியார் வங்கி பணியாளர்களுக்கும் அனுமதி உண்டு எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தவிர அத்தியாவசிய பணியாளர்கள் மற்றும் கல்வி நிறுவன ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று முதல் 20ஆம் தேதி வரை அலுவலகங்களுக்கு அவர்கள் வருவதிலிருந்து முழுவதும் விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 23,310 பேர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். 167 பேர் உயிரிழந்துள்ளனர். 20,062 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனாவால் பாதிப்படைந்த 23,310 பேர்களில் 6,291 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 155,382 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அதில் 23,310 பேருக்கு கொரோனா உறுதியானது. குறிப்பாக 24 பேர் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் 23,286 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமலாவதன் எதிரொலியாக நேற்று மாலை வேளையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடைகளில் கட்டுக்கடங்காத கூட்டம் பொருட்களை வாங்க அலைமோதியது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் மேலும் சில புதிய கட்டுப்பாடுகளை அரசு விதித்துள்ளது. குறிப்பாக அனைத்து கடைகளும் பகல் 12 மணிக்குள் மூட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருந்து, பால் கடைகள் தவிர்த்து அனைத்து கடைகளும் பகல் 12 மணிக்கு மேல் செயல்பட முடியாது என்றும் அரசு கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது. இதனால் கடைகள் அடைக்கப்படும் என்ற அச்சத்தின் காரணத்தால் நேற்று மாலையே பெரும்பாலான கடைகளில் கூட்டம் அலைமோதத் தொடங்கியது. இதனால் வழக்கத்தை விட சற்று கூடுதலான வாகனங்கள் நகரப்பகுதியில் அணிவகுத்தன. இதனை நமது புதியகம் தொலைக்காட்சி வானத்திலிருந்து வட்டமிட்டபடி கழுகு பார்வையில் பதிவு செய்துள்ளது. திருச்சியில் இன்று முதல் தேநீர் கடைகள், மளிகை, பலசரக்கு கடைகள், பால், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின் கீழ் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் வருகிற 14ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகைக்காக புத்தாடைகள், பொருட்கள் வாங்குவதற்காக திருச்சி சின்னக்கடை வீதி, NSP ரோடு, தெப்பக்குளம், பெரிய கடை வீதி, சிங்காரத்தோப்பு மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஏற்கனவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் கீழ் 3,000 சதுரடி பரப்பளவிற்கு அதிகமுள்ள வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டது. இதனால் சிறிய அளவிலான கடைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தங்களுக்கு தேவையான புத்தாடை பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஒழுங்குபடுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் உள்ள முக்கிய வணிக பகுதியான கீழராஜவீதி, மேலராஜவீதி, பிருந்தாவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் நேற்று அதிக அளவிலான மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்து தங்களுக்கு தேவையான ஜவுளிகள் மற்றும் பல்பொருள் அங்காடி பொருட்கள், நகைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி சென்றதால் அந்த பகுதிகள் பரபரப்பாக காணப்பட்டது.
மேலும் வருகின்ற 14ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகைக்காக புத்தாடைகள் பொருட்கள் வாங்குவதற்காக மக்கள் அதிக அளவில் கூடியதால் அந்த சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதற்கிடையில் தமிழக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தேநீர் கடைகள் மளிகை பலசரக்கு கடைகள் பால் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் அரசின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின் கீழ் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கேரளாவில் நேற்று ஒரே நாளில் மேலும் 41,953 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 17,43,923 உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கொரோனா பாதிப்புக்கு நேற்று 58 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரை 5,565 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற அவர் அதே சமயம் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மொத்தமாக இதுவரை 13,62,363 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து கொரோனா தொற்று பாதிப்புடன் 375,658 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். இந்திய மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட யாழ்ப்பாணம் ஸ்ரீ நாக விகாரையில் விசேஷ பூஜைகள் செய்து வழிபாடுகள் நடத்தப்பட்டன. உலகத்திற்கு தர்மத்தையும் அகிம்சையையும் போதித்த இந்திய தேசத்தில் தற்போது எழுந்துள்ள கொரோனா நெருக்கடியிலிருந்து மீட்டெழுவதற்காக இலங்கை அரசினதும் நாட்டு மக்களின் சார்பாகவும் சர்வதேச இந்து பௌத்த ஒற்றுமைக்காக அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த பூஜைகள் நடத்தப்பட்டன. இதன்போது ஸ்ரீ நாக விகாரையின் விகாராதிபதி தலைமையில் ரத்த சூத்திர பாராயணமும் இந்து மத குருக்கள் தலைமையில் விசேட பூசையும் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் எஸ் பாலச்சந்திரன், இந்திய துணை தூதரக அதிகாரிகள் மற்றும் இந்து பௌத்த மத குருமார்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிரணும்னாக்கா இப்போதைக்கு ஈம கோழி தான் சொல்லுவாங்க. அது உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசர் மட்டும் தான் பெரிய முட்டை. வான் கோழி டைனோசர் தான். டிராகன் டைனோசரா தெரியல. டைனோசர் 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 தான் பெருசாக போடுது. மச்சு டைனோசர் டைனோசர் வான் கோழி சார் பெரிய முட்டையா திம்மிங்கில் தான் இடம். முதல்ல டைனோசர் அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி. பெரிய முட்டையிலும் உயிரினா நெருப்பு கோழியா? அரசு பணிக்காக பெரும்பாலானோர் முயற்சி செய்யும் இன்றைய காலகட்டத்தில் அரசு பணிகளிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வெற்றிகரமான விவசாயியாக மாறியிருக்கிறார் தற்சார்பு வேளாண்மையை ஊக்குவிக்கும் தரணி முருகேசன். அதுவும் வறண்ட பூமி என சொல்லப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் எட்டி வயல் பகுதியில் இவர் விவசாயம் செய்து வருகிறார். ஏறத்தாழ 20-21 வருஷம் அரசு உத்தியோகத்தில் இருந்துட்டு அது தந்த அழுப்பின் காரணமாக வேறு ஏதேனும் மாட்டு தொழில்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணும்போது விவசாயத்தை கையில் எடுத்து கிட்டத்தட்ட 60 ஏக்கர் நிலம் வறண்ட ராமநாதபுரம் பகுதியில் கருவேல மரம் நிறைந்த பகுதியில் அதை பூரா சுத்தப்படுத்திட்டு இந்த 60 ஏக்கர் நிலத்திலையும் இன்றைக்கி விவசாயத்தை பண்ணுறோம். முற்றிலும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருவதாக கூறும் முருகேசன் நிலத்தில் விளையும் பொருட்களை மறு மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவதால் அதிக லாபம் கிடைப்பதாக கூறுகிறார். 60 மேற்பட்டோர் பணியாற்றும் இந்த பண்ணை மூலம் கடந்த ஆண்டு 1.5 கோடி வருவாய் ஈட்டியதாக தெரிவிக்கிறார் முருகேசன். ஒரு தற்சார்பு பண்ணையாக ஆன்ம வேளாண்மை தத்துவம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பண்ணையை வடிவமைச்சிருக்கிறேன்.
இந்த பண்ணையே கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எல்லாமே இருக்குது. இந்த வருஷம் 1.5 கோடியை தாண்டுற அளவுக்கு விற்றுமுதல் தேத்தியிருக்கிறோம். இவரது பண்ணையில் தோதகத்தி, மருதமரம், மகோகனி ஆகிய விலை உயர்ந்த மரங்கள், பழமரங்கள், துளசி, திருநீற்றுப்பச்சை, நுச்சி, தூதுவாளை, கற்றாழை உள்ளிட்ட மூலிகை பயிர்கள், காய்கறிகள், கீரை வகைகள், தென்னை, வாழை மரங்கள் மற்றும் பாரம்பரிய நெல் வகைகளையும் பயிரிட்டு வருகிறார். இந்த இடத்துல நஞ்சு கலக்காத பாரம்பரிய விதைகளை மட்டுமே பயன்படுத்தி செயற்கையான எந்த விஷயங்களும் இல்லாத இயற்கையான முறையில் இயற்கையான உரங்களை பயன்படுத்தி இந்த இடத்துல ஒரு நல்ல இயற்கை விவசாயத்தை, ஆன்ம வேளாண்மை என்ற தத்துவத்தை இந்த இடத்துல நாங்கள் உருவாக்கி அதன் அடிப்படையில் விவசாய பொருள்களை உருவாக்கி அதை நாங்களே நேரடியாக சந்தைப்படுத்துகிறோம். நாட்டு மாடுகள் மட்டுமல்லாது நாட்டு கோழிகளையும் இவர் பண்ணையில் வளர்த்து வருகிறார். மாடுகளின் சாணம் கோமியத்தை உபயோகித்து இயற்கை உரம் தயாரித்து இயற்கை சார்ந்த வேளாண்மையை ஊக்கப்படுத்துகிறார். கிரு, காங்கிரீட்ஜு, காங்கயம் இந்த மாடு இனங்களில் ஒரு 70 மாடுகள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதிலிருந்து பால் உற்பத்தி பண்ணுறோம். அதுபோக 400 மேற்பட்ட கோழி இனங்கள் இருக்குது. பண்ணை முழுவதும் 7 குளங்கள் அமைக்கப்பட்டு ஆண்டு முழுவதும் மழைநீர் சேமிக்கப்படுகிறது. அகழிகள் வெட்டப்பட்டு அவற்றின் அருகில் மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. கிட்டத்தட்ட தண்ணி பார்த்தீங்கன்னா மழை இல்லாத காலங்களில் எப்போ மழை பெய்யுதோ அப்போ தேக்கி வச்ச தண்ணீரை பயன்படுத்தி மழை இல்லாத காலங்களில் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வேண்டிய நீராதாரத்தை உருவாக்கியிருக்கோம் அந்த இடத்த 60 ஏக்கர்லையும். இது போக தென்னை கிட்டத்தட்ட ஒரு 2000 மேற்பட்ட தென்னைகள் உள்ளே வச்சுருக்கிறோம். எல்லாம் கண்ணுகளாக இருக்குது. அது எல்லாமே ஊடு பயிர்கள். அரசு அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை கிடைக்குமா என இன்றைய இளைஞர்கள் போட்டி போட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு முன் உதாரணமாக விவசாயத்தின் மூலம் நல்ல வருவாய் ஈட்ட முடியும் என தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போடும் தரணி முருகேசன் ஓர் உதாரணம் என்றால் அது மிகையாகாது. நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே உள்ள வாழைத்தோட்டம், மாவனல்லா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தும்பிக்கையில் காயங்களுடன் காட்டு யானை ஒன்று சுற்றி திரிந்து வந்தது. உள்ளூர் மக்கள் அந்த யானைக்கு ரிவால்டோ என பெயரிட்டு அழைத்து வந்தனர். இந்த யானையால் மக்களின் உயிருக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதையும் உணவு தேடி வீடுகளுக்கு சென்று வீட்டை சேதப்படுத்துவதையும் வழக்கமாக கொண்டிருந்தது. யானைக்கு தும்பிக்கையில் உள்ள காயம் காரணமாக ஒருவேளை மயக்க ஊசி செலுத்தினால் அதற்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு உயிரிழக்கும் அபாயம் இருப்பதால் மயக்க ஊசி செலுத்தி கயிறு கட்டி இழுக்கும் முயற்சியையும் வனத்துறையினர் கைவிட்டனர். இதையடுத்து யானை சுற்றி திரியும் வாழைத்தோட்ட பகுதியில் மரக்கூண்டு அமைத்தனர். வன கால்நடை மருத்துவர்கள் முன்னிலையில் கூண்டுக்குள் நுழையும் யானையை அடைக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி சுமார் 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டது. வாழைத்தோட்டம் பகுதியில் கடந்த 10 வருடங்களாக இந்த பொதுமக்களால் ரிவால்டோ என்று பெயரிட்டு அழைக்கப்படும் யானை இந்த பகுதியில் சுற்றி வந்தது. அதுக்கு ஒரு 10 வருடங்கள் முன்பாக ஏற்பட்ட ஒரு காயத்தின் காரணமாக அதனுடைய தும்பிக்கையுடைய ஓட்டை மிக சிறியதாக ஆனது காரணத்தினால் குடியிருப்பு பகுதியிலேயே வந்து மக்கள் பொதுமக்களிடம் பழகி அவங்க என்னென்ன உணவு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பழகி வந்த நிலையில் இந்த யானையை அது வாழும் பகுதியான வாழைத்தோட்டத்திலேயே ஒரு கிரால் அமைக்கப்பட்டு கடந்த 1 வாரமாக அந்த யானை கிராலுக்குள் வந்து செல்லும் விதமாக அதுக்கு படங்கள் கொடுத்து பழக்கப்பட்டது. அது எந்த பயமும் இல்லாமல் கிராலுக்குள் சென்று வந்த நிலையில் இன்று அந்த யானையானது அந்த கிராலுக்குள் இருக்கும்போது அது அடைக்கப்பட்டு அதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தற்சமயம் கூண்டுக்குள் அடைபட்ட ரிவால்டோ ஆக்ரோஷமின்றி சகஜமான நிலையில் காணப்படுகிறது. திண்டுக்கல் நகரின் மத்தியில் காந்தி காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் காய்கறிகளின் விளைச்சல் அதிக அளவில் உள்ளதால் காய்களின் விலை வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த 15 தினங்களுக்கு முன்பு 30 ரூபாய்க்கு விற்பனையான கத்திரிக்காய் தற்போது கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 10 ரூபாய்க்கு விற்பனையான வெண்டைக்காய் தற்பொழுது 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி 5 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல் அனைத்து காய்கறிகளின் விலையும் வெகுவாக குறைந்துள்ளதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பரவல் ஊரடங்கு காரணமாக தமிழக அரசு கோவில் திருவிழாக்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் கடந்த மாதங்களில் 1 கிலோ மல்லிகை 2500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை மற்றும் மற்ற பூக்களின் விலை கடுமையான விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது.
தற்போது மல்லிகை கிலோ 100 ரூபாய்க்கும் முல்லைப்பூ கிலோ 80 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 100 ரூபாய்க்கும் சம்மங்கி கிலோ 10 ரூபாய்க்கும் செவ்வந்தி கிலோ 40 ரூபாய்க்கும் அரளிப்பூ 100 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 20க்கும் ரோஸ் கிலோ 50 ரூபாய்க்கும் வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் வெளி மாநிலங்களுக்கு பூக்களை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையிலும் பூக்கள் தேங்கியுள்ளதால் மலர் சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. போக்குவரத்து மற்றும் பூக்கள் பறிப்புக்கான ஊதியம் கூட வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் கவலை அடைந்துள்ளனர். பொள்ளாச்சி பகுதியில் விவசாயிகள் தென்னை சாகுபடிக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் கொரோனா தொற்று காரணமாக பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சுப நிகழ்ச்சிகளுக்கும் கோவில் விழாக்களுக்கும் வாங்கப்படும் வாழை இலைகள் விற்பனையாகாமல் வாழை இலை வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டு பார்சல் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் வாழை இலையின் தேவை பெருமளவு குறைந்துள்ளது. 100 இலை கொண்ட வாழை இலை கட்டு 1000 ரூபாய்க்கு விற்பனையான காலம் போய் தற்போது 200 ரூபாய்க்கும் கீழேதான் வியாபாரம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வாழை இலை அழுகும் பொருளாக இருப்பதால் தேக்கி வைத்து விற்பனை செய்ய முடியாத நிலையில் உள்ளதாகவும் பொள்ளாச்சி பகுதி வாழை விவசாயிகளும் வியாபாரிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவி வருவதால் பகுதி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவித்தது. இதையடுத்து திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகில் பூ வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் தாமாக முன்வந்து 15 நாட்கள் முழு கடை அடைப்புக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த பாலசெட்டி சத்திரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட விநாயகபுரம் பகுதியைச் சார்ந்தவர் வசந்தா. கடந்த மார்ச் மாதம் அரசு பேருந்து மோதிய விபத்தில் வசந்தா படுகாயமடைந்து சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தற்போது கொரோனா நோய் தொற்று அதிகம் பரவி வரும் நிலையில் படுக்கை வசதி இல்லாததை சுட்டிக்காட்டி மருத்துவர்கள் வசந்தாவை வீட்டிற்கு அனுப்பினர். ஆனால் அவர் அனுப்பப்பட்ட சில நாட்களில் மீண்டும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் வசந்தா உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த வசந்தாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்து மகனிடம் உரிய முறையில் ஒப்படைக்க மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறையும் கடந்த சில நாட்களாக அலைக்கழித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாயின் உடலை வாங்க வசந்தாவின் மகன் இரவு பகலாக பிணவரை வாயிலேயே செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். உரிய நடவடிக்கை எடுத்து அவரது தாயின் உடலை ஒப்படைக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் சார்பில் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 50 லட்சம் மதிப்பிலான பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு உபகாரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் மருத்துவர்களிடம் வழங்கினார். இதில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான ஜெனரேட்டர், வெப்ப பரிசோதனை உபகரணம், முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பொருட்களை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் ஊழியர்கள் ஏராளமானோர் சமூக இடைவெளியை பின்பற்றி கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலின் கிழக்கு கோபுர வாயில் பகுதியில் உத்திராபதி என்பவரது கடை அக்கோவில் கோபுரத்தின் பாதுகாப்பிற்கு இடையூறாக இருப்பதாக கூறி கோவில் நிர்வாகத்தினர் கடையை காலி செய்யும்படி கூறியிருந்தனர். இதுகுறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 23ஆம் தேதி இந்த கடையை கோவில் நிர்வாகம் வசப்படுத்திக் கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து காவல்துறையினர், திருக்கோவில் செயல் அலுவலர், மனவழகன் மற்றும் கோவில் பணியாளர்கள் முன்னிலையில் கோவிலின் கிழக்கு கோபுர பகுதியில் இடையூறாக இருந்த உத்திராபதி கடையை JCP இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுவரையில் சுமார் 10,000-க்கும் மேற்பட்டோர் பெருந்தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர்.
கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் 3000 சதுர அடிக்கு மேல் உள்ள கடைகளை திறக்கக்கூடாது என்று எச்சரித்தும் தடையை மீறி கடையை திறந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் செயல்பட்ட கடைகளுக்கு சார் ஆட்சியர் வந்தனாக்கர் கடையை பூட்டி சீல் வைத்தார். கொரோனா பரவலுக்கு வந்துட்டு மக்களுடைய அலட்சியம் தான் காரணம். நான் என்ன பண்ணுறேன்னா முகக்கவசம் அணிகிறேன், அதனால் நான் தடுக்கிறேன்னு நான் நம்புகிறேன். கொரோனா வரதுக்கு காரணம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கிடையாது, மனித இடைவெளி கிடையாது, முகக்கவசம் போடுறது கிடையாது, அலட்சிய போக்குறனால தான் கொரோனா வருது. இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல தனிநபருடைய ஒழுக்கம் முக்கியமானது. ஒவ்வொரு நபரும் வெளியில் நடமாடும் பொழுது தவிர்க்க முடியாத சூழல் இருந்தனால தான் நம்ம வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கட்டாயமாக மாஸ்க் அணிகிறத ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உறுதிப்படுத்தணும். இந்த தலைவர்கள் கூட்டம் போடுறதுனால மக்கள் அதிகம் கூட்டிட்டாங்க, அதனாலோட கொரோனா வர வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நம்ம தான் சேஃப்டியாக பண்ணிக்கணும். எல்லோரும் மாஸ்க் அணியணும், வீட்டில் உள்ளவங்களும் மாஸ்க் அணியணும், கை காலை சுத்தமாக கழுவிக்கணும். நம்ம வெளியில் ரெண்டு வீட்டு போது ஒன்று குளிச்சுட்டு எல்லாம் வாஷ் ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக இருந்தாலும் போதும். சில தலைவரை பார்க்குறதுக்காக மக்கள் ஆர்வமோடு கூடினதுனால கொரோனா அதிகமாக பரவிட்டு இனிமேல் நம்மளை நம்மளாக தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், மாஸ்க் அணிஞ்சிக்கணும், கூட்டத்தை தவிர்த்துக்கணும். நம்ம பாதுகாத்து கொண்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சோப் போட்டு கையை காலை கழுவிட்டு எதோ நாங்கள் உயிரை பாதுகாத்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நிறைய கூட்டங்கள், அது சினிமா தியேட்ரு பஸ் ஸ்டாண்டு இப்படியெல்லாம் போய் கூட்டமாக இருக்கிறதுனால கொரோனா வர வாய்ப்பு உண்டு. மாஸ்க் போட்டு வெளில போகணும், போயிட்டு வந்து கை காலை கழுவிட்டு வீட்டுக்கு வரணும். நம்மளே நாம் தனிமைப்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் ஓரளவு மக்கள் வந்து கூடிக்கிட்ட தான் கூட்டம் தான் கூடுதே தவிர குறைய மாட்டாங்க, சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், புஞ்சை புளியம்பட்டி, அரசூர், புதுவடவள்ளி, கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் வாழைத்தார்கள் சத்தியமங்கலம் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் ஏலத்திற்கு விடப்படுவது வழக்கம். இதற்கிடையில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு வர உள்ளதால் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்புக்கு வாழைப்பழங்கள் வாங்க ஆர்வம் காட்டினர். இதனால் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாழைத்தார்களை ஏல விற்பனைக்கு கொண்டு வந்தனர். ஏலத்தில் கதலி ரகம் கிலோ 1க்கு ரூபாய் 24க்கும் நேந்திரன் கிலோ ரூபாய் 39க்கும் ஏலம் போனது. செவ்வாழை தார் 1 ரூபாய் 650க்கும் தேன்வாழை 580க்கும் ரஸ்தாளி 545க்கும் ரெபஸ்டா 390க்கும் மொந்தன் 200க்கும் பச்சை நாடன் 380க்கும் ஏலம் போனது. மொத்தம் 2160 வாழைத்தார்கள் ரூபாய் 3.90 லட்சத்திற்கு விற்பனையானது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மூமலூர், காடையம்பட்டி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் பாகற்காய் அதிகளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. மற்ற காய்கறிகளை விட பாகற்காயில் கூடுதல் வருவாய் கிடைப்பதால் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. இதுகுறித்து இப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், விவசாயிகளுக்கு வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட வியாபாரிகளை அறிமுகப்படுத்தி கொள்முதல் செய்யவும், விவசாய பொருட்களுக்கு அதிக விலை கிடைக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டிய அதிகாரிகளே விவசாயிகளை நேரடியாக சந்தைப்படுத்தும் முறைகளை மேற்கொள்ள வற்புறுத்துவதாகவும், இதனால் தங்களது விவசாய பணிகள் பாதிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் பயனடையும் வகையில் வேளாண் விற்பனைத்துறை அதிகாரிகள் செயல்பட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் அருகே பாமாயில் ஈட்டுச் சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்த விபத்தில் அதிலிருந்த பாமாயிலை பொதுமக்கள் குடம் குடமாக பிடித்துச் சென்றனர். சென்னையிலிருந்து விழுப்புரம் தனியார் கம்பெனிக்கு 20 டன் பாமாயில் ஏற்றிக் கொண்டு டேங்கர் லாரி சென்று கொண்டிருந்தது. டேங்கர் லாரியை சென்னை திருவற்றியூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் ஓட்டிச் சென்றார். அப்போது திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்புக் கட்டையில் மோதி லாரி சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்தது. இதில் லாரியின் டேங்கரில் இருந்த 20,000 லிட்டர் பாமாயில் சாலையில் வழிந்து பாலத்தின் கீழ் தேங்கி நின்றது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் திரளாக வந்து பாமாயிலை குடம் குடமாக பிடித்துச் சென்றனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு தொடங்கிய கொரோனா தொற்றால் பருத்தி விவசாயம் பாதித்தது. கோவை திருப்பூர் பகுதிகளில் பஞ்சு மற்றும் துணி ஆலைகள் சரிவர இயங்காததால் பருத்தியை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் தயக்கம் காட்டினர். இதனால் விளைந்த பருத்தியை லாபமின்றி மிக குறைந்த விலைக்கு விற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு அமலில் இருப்பதால் விவசாயிகள் பருத்தி பயிரிடுவதை குறைத்துக் கொண்டுள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்தும் பருத்தியை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மன்னார்குடி அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களிலும் பருத்தி பயிரிடப்படுவதால் மன்னார்குடியில் அரசு பருத்தி கொள்முதல் நிலையம் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உரிய விலை கிடைக்காதது, கொரோனா தொற்று, போக்குவரத்து வேலையால் சம்பளம் என பல்வேறு சிரமங்களுக்கு இடையே பருத்தி சாகுபடி செய்யும் தங்களுக்கு மாற்று தொழில் தெரியாததால் நஷ்டம் ஏற்பட்டாலும் வேறு வழியின்றி பருத்தியை பயிர் செய்து உயிர் வாழும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு 3,000 சதுர அடிக்கு மேல் உள்ள அனைத்து நிறுவனங்களும் வருகின்ற 20ஆம் தேதி வரை மூட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் காய்கறி பலசரக்கு கடைகள் 12 மணி வரையே செயல்படலாம் என்றும் மற்ற அனைத்து கடைகளும் மூட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள வரதராஜ காம்ப்ளெக்ஸ், கிழக்கு ரத வீதி மற்றும் கோவில் தெரு ஆகிய இடங்களில் உள்ள 3 பிரபல ஜவுளி கடைகள் திறந்து வியாபாரம் நடத்தப்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. மேலும் பலர் முகக்கவசம் அணியாமல் துணிகள் வாங்க குவிந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திண்டுக்கல் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த 3 ஜவுளி கடைகளை பூட்டி சீல் வைத்ததுடன் தலா ரூபாய் 5,000 அபராதம் விதித்தனர். கர்நாடகாவில் ஊரடங்கு, தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடு எதிரொலியாக ஓசூர் பூ மார்க்கெட்டில் விற்பனையின்றி தினந்தோறும் டன் கணக்கில் பூக்களை குப்பையில் கொட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் சாகுபடியாகும் ரோஜா, கனகாம்பரம், மல்லி, சாமந்தி ஆகிய பூ வகைகள் 200 முதல் 300 டன் வரை தினந்தோறும் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கர்நாடக மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்ட முழு ஊரடங்கு மற்றும் தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் எதிரொலியால் ஓசூர் மலர் சந்தையில் மலர்கள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்து வருகின்றன. ஓசூர் மலர் சந்தைகளில் தினந்தோறும் 150 டன்னுக்கும் அதிகமாக மலர்கள் விற்பனையான நிலையில் கடந்த சில நாட்களாக மலர் சந்தைகளில் பூக்கள் விற்பனையாகாமல் உள்ளன. 1 கிலோ மல்லி 200 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது 50 ரூபாய்க்கும் சாமந்தி மற்றும் பட்டன் ரோஜா 50 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களை வாங்க ஆள் இல்லாத நிலையில் வியாபாரிகளும் விவசாயிகளும் வேதனை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திட்டக்குடியை சுற்றியுள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 3 மாதங்களாக சரியான முறையில் நெல் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளின் நெல்கள் கொள்முதல் நிலையத்திலேயே தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி விவசாயிகள் சிலர் வேளாண் விரிவாக்க மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கொரோனா பரவல் கட்டுப்பாட்டின் ஒரு பகுதியாக கோவில்களில் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் திருப்பூர் பூ மார்க்கெட்டில் இருந்து கோவில்களுக்கு வாங்கிச் செல்லப்படும் பூக்களின் விற்பனை குறைந்தது. இதனால் தினந்தோறும் ஏராளமான பூக்கள் வியாபாரமாகாமல் குப்பைகளில் கொட்டி செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தினந்தோறும் 1,000,000 ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் தெற்கு பகுதியில் 4,410 சதுரடியில் கோவில் நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கட்டுமான பணி செய்து வந்தார். ஏற்கனவே இதுகுறித்து அவருக்கு எச்சரிக்கை விடுத்தும் பணிகள் தொடர்ந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து இந்த சமய இணை ஆணையர் உத்தரவுப்படி கோவில் செயல் அலுவலர் ராஜா மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கட்டிடப் பணிகள் நடைபெறும் பகுதிக்கு கம்பி வேலி அமைத்து சீல் வைத்தனர். சிவகங்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கவர்னர் அறிக்கை இல்லாமலேயே எந்த ஒரு மாநில அரசையும் கலைக்க சட்டத்தில் வழிவகை உள்ளது என்றும், ஆட்சி அமைப்பதற்கு முன்பே திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களை மு.க. ஸ்டாலின் எச்சரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.
அதிமுக இரண்டாக பிளவுபட்டதால் திமுக ஆட்சிக்கு வந்துள்ளது என்று கூறிய ஹெச் ராஜா, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது சமீபத்தில் மதுரவாயிலில் நடந்த சம்பவத்தின் மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மேச்சேரி உப்பாரட்டியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, இரத்த வங்கி மற்றும் பசுமை விழுதுகள் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். அத்துடன் இந்த முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பசுமை விழுதுகள் சார்பில் இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது.